வணக்கம். நாம் டிவி 365 செய்திகள். இந்திய கடற்படைக்கு புதிய INS போர் கப்பல். இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர் கப்பலான INS விக்ரானந்தை இன்று 2 பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். அடுத்த ஆண்டு இறுதிக்குள் இது முழுமையாக செயல்பாட்டிற்கு வரும் என கடற்படை தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படையில் பணியாற்றிய பிரிட்டனிடமிருந்து வாங்கப்பட்ட விக்ரானந்த், வீரட் ஆகிய 2 போர் கப்பல்களும் ஓய்வு பெற்றுவிட்டன. ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்ட INS விக்ரமாதித்யா மட்டும் தற்போது சேவைகள் இருந்து வருகிறது. 1971 பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட போரின் போது கப்பல் பங்காற்றிய விக்ரம் கப்பலின் நினைவாக உள்நாட்டிலேயே தயாராகி இருக்கும் விமானம் தாங்கி போர் கப்பலுக்கும் INS விக்ரான் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த பிரம்மாண்டமான போர்க்கப்பலின் தொடக்க விழா 2 இன்று கொச்சியில் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்று பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்திய கடற்படையால் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த INX விக்ரான் கப்பல் கொச்சி கப்பல் கட்டுமான நிறுவனத்தில் ₹23,000 crore செலவில் கட்டப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய நவீன போர் கப்பல்களில் ஒன்றான INS விக்ரானந்தின் கட்டுமான பணிகள் கடந்த 2009 முதல் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஆண்டு பணிகள் நிறைவு பெற்றன. அதன் பிறகு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதலாவது சோதனை ஓட்டம் நடைபெற்றது. பின்னர் அக்டோபர் நடைப்பாண்டு ஜனவரி ஜூலை மாதம் என மொத்தம் 4 சோதனை ஓட்டங்கள் நடைபெற்றன. 45,000 எடை கொண்ட இந்த கப்பல் 15 தளங்கள் மற்றும் 2,500 பிரிவுகளை கொண்டுள்ளது. இந்த போர்க்கப்பலின் 262 நீளமும் 62 அகலமும் 59 உயரமும் கொண்டதாகும். அத்துடன் இந்த போர்க்கப்பல் 75,000 நாட்டு மைல்கள் வரை தொடர்ந்து பயணிக்கும் வல்லமை கொண்டது என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் இதில் பெண் அதிகாரிகளுக்கு என தனித்தனி கேபின்கள் உள்ளன. ஒரே நேரத்தில் இந்த கப்பலில் 1,700 பேர் பணியாற்றலாம். அதேபோல் மிக் 2009 போர் விமானங்கள், கமோவ் 39 ஹெலிகாப்டர்கள், MH-60 ஹெலிகாப்டர்கள் ஆகியவற்றை இந்த கப்பலில் இயக்கவும் தரையிறக்கவும் முடியுமாம். 30 விமானப்படை விமானங்களுடன் பயணிக்கும் வல்லமை கொண்ட இந்த போர்க்கப்பலின் அதிகபட்ச வேகம் 28 ஆகும். அது மட்டுமின்றி இந்த கப்பலில் 2 அறுவை சிகிச்சை அறைகள், 16 படுக்கைகள், பரிசோதனை மையங்கள், சிடி ஸ்கேன் வசதி என மினி மருத்துவமனை உள்ளது. மருத்துவ பணிகளுக்கான மட்டும் 5 மருத்துவ அதிகாரிகள் உள்பட 21 மருத்துவ பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இதில் ஈபிள் கோபுரம் கட்டுவதற்காக உபயோகிக்கப்பட்டுள்ள இரும்புகளை விட 4 இரும்புகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும், 2,400 அளவிற்கு நீளம் உள்ள கேபிள்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நகரத்திற்கு தேவையான மின்சாரத்தை உருவாக்கும் திறன் இந்த கப்பலுக்கு இருப்பதாகவும், 4 கேஸ் விசையாளிகள் மூலம் கப்பலுக்கு தேவையான 88 MW மின்சாரம் உற்பத்தி செய்து கொள்ளப்படும் என்று கூறப்படுகிறது. இது உண்மையில் பெரும் புரட்சி, உலகமே உற்று பார்க்கும் சாதனை. இந்தியா அதனை சொந்தமாக தயாரித்திருப்பது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு, வரலாற்று முக்கியமானது. இந்தியா செய்திருப்பது மகத்தான சாதனை. இதனால் வல்லரசு நாடுகளுடன் கப்பல் படையுடன் ஒரு ஆசானமிட்டு அமர்ந்து கொள்கின்றது இந்தியா. மோடி என்னும் தலைவன் ஆட்சியில் தேசம் பலமாகின்றது. பரசுராமன் பூமியில் அந்த பலத்தை உலகுக்கு அறிவிக்கின்றார் தேசத்தின் தலைவர் மோடி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாம் டிவி 365 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.